இளையராஜாவோட மகள் பவதானி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து பயங்கரமான ஒரு ஷாக்லையும் சோகத்துலையும் ஆழ்ந்திருந்தாங்க. ஏன்னா பவதானி அவர்களுக்கு வந்து வெறும் 47 வயசு தான் ஆகுது. இவ்வளோ சின்ன வயசுல இவங்க இறந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாலையும் சரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ அவங்க எதனால இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்துருக்கு. ஆல்ரெடி பவதானி அவர்களுக்கு கேன்சர் 4 ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பட் இந்த விஷயம் வந்து பவதானிக்கு வந்து யாருமே சொல்லலை. இந்த விஷயம் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடி இருக்கிற கண்டிஷன் அதே சமயம் வந்துட்டு இளையராஜா அவர்களோட கான்சர்ட் வந்து ஸ்ரீலங்காவில் நடக்க இருந்த காரணத்தினால அவரும் அவரோட மகளோட தங்கி அந்த ட்ரீட்மெண்ட்டையும் அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற காரணத்திற்காக ஒரு கேப் எடுத்துகிட்டு நேராக கான்சர்ட் நடக்கக்கூடிய அதே இடத்துக்கு பவதானி அவர்கள் போயிருந்திருக்காங்க. அங்கே போய் இளையராஜா அவர்களை பார்த்துட்டு ரிட்டன் அதே கேபில் கிளம்பி அவங்க ஹாஸ்பிட்டலும் வந்திருக்காங்க. பவதானி அவர்கள் கேபில் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி அந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ராவலில் வந்துட்டு அவங்களோட உடல்நிலை வந்து சரியில்லாத காரணத்தினால அந்த இடத்துல இருந்த மைல்டான பொல்யூஷன் கூட அவங்க பாடியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு மூச்சு திணறல் நைட்டே ஏற்பட்டிருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு கேன்சர் வந்து 4 ஸ்டேஜில் இருந்து அவங்களோட உடல் வந்து சரியான நிலையில் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஸ்டேஜில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக திடீர்னு கிளம்பி போயிட்டு வந்த காரணத்தினால மட்டும்தான் அவங்க இப்போ இறந்துட்டாங்க நம்மளுக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ பவதானியோட இழப்பு வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கும் சரி இளையராஜா அவர்களுக்கும் சரி ரொம்ப பெரிய இழப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பவதானியோட கடைசி ஆசையாக அவங்க அப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்றது தான் இருந்திருக்கு. ஸோ அந்த காரணத்தினால தான் அவங்க திடீர்னு கிளம்பி அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போயிருந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வர்றது தான் வந்து அவங்களோட கடைசி ஆசையாகவே இருந்திருக்கு.